ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் மிகவும் ஹெல்த்தியான நாலு வகையான லட்டு எப்படி வீட்டில் செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் வந்து ஃபஸ்ட்டு ரவை எடுத்து வச்சுருக்கேன், கோதுமை ரவை. அப்புறம் வந்து வாசனைக்கு ஏலக்காய், அப்புறம் இனிப்புக்கு வந்து நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் பசுமாட்டு நெய் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் பசுமாட்டு பால் திக்கான பால் ஒரு டம்ளர் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் ரவையை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு குறவரப்பாக இருந்தால் போதும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா நம்ம மிதமான சூட்டில் வறுத்தெடுத்துக்கிற போகிறோம். நம்ம மிதமான சூட்டில் வறுக்கும்போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வறுத்து நம்ம லட்டு செய்யும்போது நம்ம கோதுமை ரவையில் செய்கிறதுனால ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம கோதுமை வந்து அதிகமாக அடிக்கடி சாப்பாடில் எடுத்துக்கொள்ளுவோம். நல்லா வறுத்தாச்சு. நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதோட வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட வந்து நம்ம சூடாக இருக்கும்போதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா நெய் சேர்த்து நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறம் இது தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு சேப்பில் வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக லட்டு பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. அடுத்ததாக நம்ம வந்து பொட்டுக்கடலையை யூஸ் பண்ணி எப்படி நம்ம லட்டு செய்யலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதை வந்து நெய் உருண்டைன்னு கூட சொல்லுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. அதுக்கு ஒரு டம்ளர் வந்து பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கேன், வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் பசுமாட்டு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து பொட்டுக்கடலையை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இதோட வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பவுடராக அரைச்சாச்சு. இதோட நம்ம இப்போ சுகரை சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டைகளாக திரட்டிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கிற போகிறோம். இது ஃபுல்லாகவே நம்ம நெய் சேர்த்து செஞ்சுருக்கனால ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம எள்ளை யூஸ் பண்ணி எந்த மாதிரி லட்டு எப்படி செய்யலாங்க இதை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி டெய்லியுமே இந்த உருண்டையை நம்ம எடுத்துக்கொள்ளணும். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, ஒரு டம்ளர் எள்ளு, வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மிதமான சூட்டில் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது, கருகிருச்சுன்னா நல்லா இருக்காது. மிதமான சூட்டில் நம்ம வறுக்கும் போது இது ஒரு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்செடுத்துக்கலாம். இதோட நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைச்சி எடுக்கும்போது எள்ளுலேருந்தே கொஞ்சம் எண்ணெய் கிடைக்கும். அதனால் நம்ம வந்து இதில் உருண்டை பிடிக்க வராட்டா கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சிட்டுமா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம டப்பாயில் ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியானது. அடுத்ததாக நம்ம வந்து பாசிப்பருப்பை யூஸ் பண்ணி ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வெயிட்டு இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பாசிப்பருப்பு ஒரு டம்ளர், நாட்டு சர்க்கரை, தேவையான அளவு நெய், பசுமாட்டு நெய், அப்புறம் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து மிதமான சூட்டில் நம்ம பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை பயிர் வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம மாற்றிக்கிற போகிறோம். இதோட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு பவுடராக கிடைக்கும். இதோட வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கிற போகிறோம். எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பசுமாட்டு நெய் சேர்த்துருக்கனால உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. வெயிட்டை வந்து சீக்கிரமே வந்து குழந்தைங்களுக்கு இயற்கையான முறையில் வந்து வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நாம் கோதுமை ரவை லட்டு செஞ்சுருக்கோம். அடுத்து வந்து எள்ளு லட்டு, அப்புறம் வந்து பொட்டுக்கடலை லட்டு, பாசிப்பருப்பு லட்டு, இது எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. வீட்லேயே நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.